அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேட்டஸ்ட்டு சிந்தனைகள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒன்பது வகையான உணவு வகைகள் இதுக்குன்னு நம்ம மேனக்கிட்ட ஏதாவது டேபிள் போட்டுலாம் சாப்பிடணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது நம்ம டெய்லி சாப்பிடறக்கூடிய சராசரி உணவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதும் இந்த ஒன்பது உணவுகளும் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் இயற்கையான முறையில் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் சுத்தம் தூய்மை அப்படின்னு நம்ம எவ்வளோ தான் நம்மளை பாதுகாத்துக்கிட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இருந்தது அப்படின்னா அது அந்த நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய அந்த சக்தி அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு இருக்குது வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க தான் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல் உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள் இந்த பச்சை நிற காய்கறிகள் கீரைகளை நீங்கள் தினமும் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை நோய்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்புல அதிகரிச்சிட்டே வருங்க இதில் வந்து இந்த விட்டமின் ஏ பி ஒன் சி அப்புறம் துத்தநாக சத்துலாம் அதிகமாக அடங்கி இருக்குதுங்க அந்த நோய் கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி இந்த பச்சை நிற காய்கறிகளுக்கும் கீரைகளில் அடங்கி உள்ள சத்துக்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க அப்போ நம்பர் ஒன் பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள் அடுத்தது பழங்கள் பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உலோக சத்துக்கள் இருக்குதுங்க எந்த பழங்கள்னு கிடையாது எல்லா பழங்கள்லையுமே விட்டமின் ஏ பி ஒன் சி ஆகிய சத்துக்கள் நிறைந்து இருக்குது அதனால பழங்களை நல்லா சாப்பிடுங்க அதுலேயும் இந்த சிட்ரஸ் பழங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடிய சக்தி தாராளமாக இருக்குது சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த புளிப்பு சுவை நிறைந்த பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை இதெல்லாம் நல்லா லெமன் ஜூஸ்லாம் போட்டு குடிங்க இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க ஜூஸ் மாதிரியாவது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் கிருமிகளை பக்கத்தில் அண்டவே விடாதுங்க அதனால் நம்மளோட ரெண்டாவது உணவு வகை என்ன அப்படின்னா பழங்கள் பழங்களில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது இப்போது மூணாவது உணவு வகை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இஞ்சி இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோய்கிருமிகள்லேருந்து போராடக்கூடிய சக்தி சக்தி வந்து அதிகமாக இஞ்சிக்கு இருக்குது இஞ்சியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு இஞ்சியமையாத ஒரு பொருள் வந்து இந்த இஞ்சியில் இருக்குது அதனால் இஞ்சியை அதிக அளவில் உங்களோட உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் டெய்லி சமைக்கிற எந்த உணவாக இருந்தாலும் சரி இஞ்சியை சேர்த்துக்கொடுங்க அல்லது இஞ்சி சாறு அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிப்பட்ட நாட்களில் குடிக்கிறத ஒரு வழக்கமாக நீங்கள் கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி வல்லமை பெற்றுக்கொண்டே வரும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வரும் உங்களை ஈஸியாக எந்த ஒரு நோய்கிருமியும் தாக்குறதுக்கு சான்ஸே இல்லைங்க இப்போது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய உணவு வகை என்ன அப்படின்னா பூண்டு பூண்டு தான் நம்மளோட நாலாவது உணவு வகை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு வகை பூண்டு கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ளணும் அந்த பூண்டில் அல்லிசின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நோய் கிருமிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி அந்த அல்லிசின் அப்படிங்கிற அந்த பொருளுக்கு இருக்குது பூண்டு நிறைய நீங்கள் எவ்வளோ பூண்டு பால் குடிக்கலாம் தினமும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சத்துக்கள் இருங்க நார்மலாகவே பூண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பூண்டுக்கு இருக்குது அதே நேரம் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் பூண்டுக்கு இருக்குது அதனால் பூண்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வகை இப்போ நம்ம அஞ்சாவது உணவு வகை என்னன்னு பார்க்கலாம் காளான்கள் காளான்ல இந்த பழங்களில் சொன்ன மாதிரியே துத்தநாக சத்து அதிகமாக இருக்குது அது போக ஜிங் சத்தும் நிறைய இருக்குது இந்த காளான்க்கு இயற்கையாகவே இப்போ நம்ம உடம்புல நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதே இரத்த அணுக்கள் தான் அந்த இரத்த அணுக்களோட வளர்ச்சிக்கு காளான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் காளான் கட்டாயமாக வாரத்தில் ஒரு நாள் சேர்த்து கொள்ளுங்கள் ஆறாவது உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம்ங்க பாதாம் ரெகுலராக தண்ணியில் ஊற போட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பாதாம் சாப்பிட்டு வந்தால் கூட போதும் தண்ணியில் ஒரு காலையில் எழுந்திரிச்சோடன தண்ணியில் ஒரு அஞ்சு பாதாம ஊற போட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பாதாமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க தினமும் ஒரு அஞ்சு பாதாமோ பத்து பாதாம் டெய்லி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த பாதாமில் விட்டமின் பி விட்டமின் இ சத்துலாம் நிறைய அடங்கி இருக்குது இந்த விட்டமின் இ சத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய அந்த சக்தி அதிகமாக இருக்குது அப்புறம் அந்த சர்க்கரையோட அளவை வந்து சரியான விகிதத்தில் வைக்கிறது அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது உதவி செய்கிறது எல்லாமே இந்த பாதாம் தான் அதனால பாதாம் வந்து தினமும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏழாவது உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிரில் விட்டமின் டி வந்து அதிக அளவில் இருக்குதுங்க தயிர் தான் நமக்கு வந்து ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை நோய் எதிர்ப்பு சக்திகிட்டேருந்து பாதுகாக்க செய்கிறது அதாவது இந்த குடல் பாதைன்னு சொல்லலாங்க அந்த குடல் பாதைகளை நல்லபடியாக சுத்திகரித்து அந்த குடல் பாதையில் எந்த ஒரு நோயும் தாக்காத அளவுக்கு பாதுகாக்கிறது வந்து இந்த தயிர் தான் அப்புறம் இந்த தயிர் வந்து இந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இரத்த வெள்ளையணுக்களோட அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுலையும் தயிர் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது அதனால் தினமும் உணவில் தயிர் எடுத்துக்கோங்க இப்போ மழைக்காலங்கள் ரொம்ப குளிராக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தயிர் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய பேருக்கு ஒத்துக்கணும் நிறைய பேருக்கு ஒத்துக்கிடாது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மற்ற உணவு வகைகளை ஃபாலோ பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க மோர் பிடிக்கும் அப்படின்னா தினமும் ஒரு கிளாஸ் மோர் குடிக்கலாம் தாராளமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிய வகைகள்ங்க கம்பு சோளம் ராகி கேழ்வரகுன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பொடியாக்கி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு அதை ஒரு கஞ்சி மாதிரியோ அல்லது இந்த தோசை இந்த மாதிரி செய்யக்கூடிய ரவை கூட செய்வாங்க இந்த மாதிரி என்னெல்லாம் உணவில் நீங்கள் எப்படிலாம் அதை சேர்க்க முடியுமோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி செஞ்சால் அவங்களுக்கு அது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அட் த சேம் டைம் அவங்களுக்கு அவங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிது அப்படின்னாலே எந்த நோயும் ஈஸியாக தாக்கவே செய்யாது ஒன்பதாவது உணவு வகைன்னு சொல்கிறத விட உணவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் வகைன்னு சொல்லலாங்க அதாவது தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் அடிக்கடி ஒரு கறி குழம்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கூட்டாக இருந்தாலும் சரி தேங்கெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் தேங்கெண்ணை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்கெண்ணில் லாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலங்கள் நிறைந்திருக்குது அந்த அமிலங்கள் நம்மளுக்குள்ள நம்ம உடம்பில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த லாரிக் அமிலத்துக்கு இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக குழம்பு வகைகளாக இருந்தாலும் சரி கூட்டு வகைகளாக இருந்தாலும் சரி தேங்கண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் தாளிக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ ஒரு ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமே தேங்கண்ணை யூஸ் பண்ணி அந்த பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஈஸியாக அதிகரிக்கக்கூடிய வழிமுறை தாங்க வறுமுன் காப்பதே சிறந்தது நீங்கள் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இந்த உணவுப் பொருட்களை ஒன்றோ ரெண்டோ சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து தெரிந்து எதிர்த்து போராடக்கூடிய அந்த சக்தி வந்து உங்களுக்கு வந்துடும் அப்புறம் உங்களை எந்த நோயும் தாக்க முடியாது அதனால இந்த உணவு வகைகளை நீங்க பின்பற்ற வேண்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் மறக்காம லேட்டஸ்ட்டு சிந்தனைகள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் உங்களை வந்து அடையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படட்டும் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி